வணக்கம் மக்களே, தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஃபீனிக்ஸ் ஒய்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தரமான ஒன் டேப், ஒன் டேப்னு சொல்ல முடியாது, ஒன் விசஸ் ஒன்று, ஒன் டேப்லாம் விளாடலாம், சும்மா அழுத்தி அப்படி தான் கண்டுட்டு இருந்தாங்க. நானும் நம்ம ஜில்லா இருக்கான் பார்த்தீங்களா, ஜில்லா ட்ரிபிள் என்ன ஆகணும், நம்ம விக்கி, அதாவது இந்த லவ்லி கிங்கு, அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். நான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுனுங்கங்களேன், சரி இதுக்கு முன்னாடி இப்போ இந்த டாபிக் வரும், இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள டாபிக் வரும். இப்போ இந்த நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போயிடுவோம். சொல்கிறது ஒன்றும் புரியாது, இருந்தாலும் நீங்களே புரிகிற மாதிரி ஏதாவது நினச்சிக்கோங்க. இமேஜினேஷன் அப்படி டம்புன்னு எங்கேயா கொண்டு போயிருங்க இமேஜினேஷனுக்கு. அதாவது இதுக்கு முன்னக்கூட்டி நானும் ஜில்லாவும் ஒன் விசஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதாவது ஃப்ரெண்ட், நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்டு தானே, ஐயன்டா அடிக்கடி நான் வம்புலப்பேன், வாரத்துக்கு ஒரு ரூம்ங்க வர்ற ரூம் காடி வந்து தான் நான் போடுவது. ஏன்னா நமக்கு வேறு விளாட தெரியாது, விளாட தெரியாதுன்னா ஏதோ விளாடுவேன் அவ்வளோதான். மற்றபடி இவன் ஃபீனிக்ஸ் ட்ரிபிள் எனக்கு தான் விளாட தெரியும், அவனு இவனு தான் தோஸ்தா கிடக்காங்க இப்போதைக்கு. சரியான ஹெட்டு, ஏன்னா நமக்கு வந்து ஒன் டேப், ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து டூ ஃபிங்கர் தான் இப்போதைக்கு பழகிட்டுருக்கேன், த்ரீ ஃபிங்கர். இப்போது நான் அடுத்த வாரம் அவனுக்கு சேலஞ்ச் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நான் உன்னை அடுத்த வாரம் த்ரீ ஃபிங்கர் பழகி உன்னை அடிக்கலன்னு நான் என்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு. மற்ற எதுவும் நினச்சிடாங்க, பேர கீரை மாற்றணும் நினச்சிடாங்க, பேர கேமில் வேணால் மாற்றுவனே தவிர இதில் மாற்ற, என்னோடய நேமில் மாற்ற மாட்டேன், செல்வாத என்னோடய நேம், சரிங்களா? இதில் ஐயா எப்படியோ அடிச்சிட்டானா கத்தும் என்ன ப்ரோ ஆச்சு ப்ரோ. அவர் நான் வந்து ஃபுல்லாகவே அவர் கிங்கு, லவ்லி கிங்கு, அவருக்கு தான் ஃபுல் சப்போர்ட் நான் கொடுத்தனே. ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி தோத்துட்டேன், ஐயா முன்னுக்குட்டி வந்து நானும் ஒன்று கேள் தான் தோத்தேன். அவருக்காக ஒரு பாட்டுலாம் படித்தேன், நீ நானும் வேறு இல்லைடா ரெண்டு பேரும் ஒத்த உசுரிலான்னு பாட்டுலாம் படித்தேங்க, மன கஷ்டமாகி போச்சு, பாட்டுலாம் படித்தேன். அதே மாதிரி நான் பாட்டு படித்ததுக்கு கரெக்டான ஒரு அர்த்தம் கடைசியில் இருக்கும், நீங்களே பார்த்துக்கோங்க. கடைசியில் நான் அந்த அர்த்தத்தை சொல்கிறேன், அந்த பாட்டை இப்போ விட்டுருங்க. இப்போது ஒன் விசஸ் ஒன்ல நான் வந்து ஐயன்ட தோத்துட்டேன். அதாவது நான் அடிக்கடி ஐயன்ட வம்புழுக்கிறது வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் அடிக்கடி வம்புழுப்பேன், வர வர ரூம் வாரம் வாரம் ரூம் கடை இவனுக்கு தான் போட்டுட்ருக்கேன். அதாவது செவிச்சிட்டனா வாழை பொட்டை கிட்ட வாழை பயந்தாங்குழி அப்படின்ட்டு ஃபுல்லாகவே வம்புழுப்பேன் ஐயன்ட்ட, ஜாலியாக வம்புழுப்பேன். அவனும் வாழை வந்து என்ன அடிச்சுட்டு பாரு அப்படிமா, எனக்கு மந்த்லி போட்டுவிடு, நான் செவிச்சிட்டேன்னா வேறு எனக்கு என்ன மந்த்லி போட்டுவிடு, வேறு நீ அவன் செவிச்சிட்டான்னா நான் ஒன்றும் போட்டு விட மாட்டேன், ஆனால் அவன் நான் செவிச்சிட்டேன்னா எனக்கு போட்டு விடுவான், இன்ன வரைக்கும் நான் அவனை ஜெவிக்கலை, அந்த தைரியத்தில் தான் அவன் சொல்லிகிட்ருக்கான். இருந்தாலும் ஒரு வாரம் நான் கண்டிப்பாக செவிப்பேன், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் மக்களே, அந்த மாதிரி நான் அவன்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். நான் அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக அடிப்பேன்னு சொல்லி வச்சுருக்கேன், நான் த்ரீ ஃபிங்கர் பழகிறேன், த்ரீ ஃபிங்கர் பழகும் மக்களே. எப்படின்னா த்ரீ ஃபிங்கர் பழகும் பார்த்துக்கோங்க, பழகிட்டு கதை எப்படி வரும்னா அதிகம் விளாட வராது த்ரீ ஃபிங்கர், அப்படி த்ரீ ஃபிங்கர் விட்டுருவேன், டூ ஃபிங்கருக்கு வருவேன், டூ ஃபிங்கரில் அப்படியே சோழி முடிஞ்சிடும், டூ ஃபிங்கரும் விளாட வராது, அதையும் மறந்துடுவேன். சரி என்னடா நேர காலம் எல்லாம் அப்படி தான் அமையுது, நம்ம நேர காலம் எல்லாம் அப்படி தான் அமையுதுன்னு அப்படியே விட்டுருவேன். நானும் எத்தனை டைம் நிறைய டைம் இவனும் சொல்லியிருக்கான், ஜில்லாவும் சொல்லியிருக்கான், ஃபீனிக்ஸும் சொல்லுவான், த்ரீ ஃபிங்கர் பழகு அப்போந்தான் மவுஸு மவுஸுன்னு த்ரீ ஃபிங்கர் அவனே வச்சு கொடுப்பான், அவனோட செட்டிங்ஸை வச்சு கொடுப்பான். ஃபீனிக்ஸ் வந்து அவனோட செட்டிங்ஸ் அப்படியே வச்சு கொடுப்பான் எனக்கு, ஆனால் எனக்கு சுத்தமாக வராது, ஒரு சில செட்டிங்ஸை மட்டும் நான் மாற்றுவேன். அதாவது த்ரீ ஃபிங்கர் தான் ஆடுவேன், ஒரு சில செட்டிங்ஸை மாற்றி வைப்பேன், அதை அப்படியும் ஒரே போக்காக போயிடும், விளாடவே வராது. ஏதாவது டக்குன்னு ரூம் மேட்ச் கூடுவாங்க, வாங்க ப்ரோ நம்ம ரேங்க் மேட்ச் போவோம், அப்போது ப்ளஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்றவாங்க. சரி ப்ரோ இது சரி வராது எனக்கு, நான் அப்போ டூ ஃபிங்கர் வச்சுக்கிறேன், ஆனால் டூ ஃபிங்கர் வச்சு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்னை திட்டுவான் அப்படிலாம் சொல்லுவேன். சரி ப்ரோ அது வை ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, நானும் சரி டூ ஃபிங்கரை வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்ச அன்னைக்கே தான் டூ ஃபிங்கர் மாற்றிடுவேன், வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க கண்ணு முன்னாடி வச்சு விளாட்றேன்னா த்ரீ ஃபிங்கர் அதோடு முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் மாற்றிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தாங்க இப்போ அதே நாள் கேட்க மாட்டேன், அடுத்த நாள் த்ரீ ஃபிங்கர் பழகிட்டே அப்படின்னு கேட்பான், த்ரீ ஃபிங்கரா என்னைக்கு அது அப்படி விட்டுட்டலாம் அப்படிமா. ரெண்டு பேரும் ஃபோனு ஃபீனிக்ஸ் என் பக்கத்தில் தான் இருப்பான், ஐயன் ஃபோன் போட்டு ஏசுவான், என்ன என்னடா இது லூஸாக இல்லை நீ அப்படின்ட்டு ரொம்ப ஏசுவான். சரி விடுங்க நண்பனாகி பார்த்தான் வெட்டு குத்தா ஆகி போகணுன்னு தான் நினைப்பேன், சரி நண்பனாகிட்டலாம் ஐயன் அப்படின்ட்டு விட்டுருவேன். இருந்தாலும் இந்த அடுத்த வாரம் அடுத்த வாரத்தில் ஐயன் ஊருக்கு வராங்க, பக்கத்து ஊரில் தான் வேலை பார்க்குறான், ஜிபி முத்து கூட பிறந்த தம்பி அவன் தெரியுமா இல்லையா, பக்கத்து ஊரில் தான் வேலை பார்க்குறான் ஜிபி முத்து, அவர் உடங்குடி ஊரில் தான் வேலை பார்க்குறான். இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்குங்க, ஐயன் அக்காவுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் மேரேஜ் நடக்க போகுது, அதனால் ஐயன் இந்த வாரத்தில் எப்படி வந்துடுவான்,
இந்த மரத்தில் வந்துடும், அப்புறம் ஆடு தலையை ஒரே வெட்ட வெட்டுற மாதிரி அவனை வெட்டிட வேண்டியதான், ட்ரீட்டு வைடா அது வைடான்னு வெட்ட வேண்டி இருக்குது. அவனை இந்த மேட்ச் நான் லென்த்தாக போய்கிட்டே இருக்குது, செவ்வாய் இழுக்குதையா, சீக்கிரம் முடிய இந்த மேட்சை. ஏன்னா ஒரே வெட்ட ஆடை வெட்டுற மாதிரி அவனை வெட்டணும். ஒரு அரை புளிச்சு நுழுந்துட்டு, ஆனால் ஐயன் த்ரீ ஃபிங்கரில் நல்லா தான் விளாட்றான், இருந்தாலும் அவனை குறை சொல்லக்கூடாது. இருந்தாலுமே நான் அவனை ஃபுல்லாகவே கிண்டல் அடிச்சு தான் இருப்பேன், பாட்டு பாட்டுன்னு தான் சொல்லிகிட்ருப்பேன். ஏன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது, ஏன்னா அவன் என்னோடய திகிரி தோஸ்து சரிங்களா. அதனால் எதுவும் அப்படி தான் அடிக்கடி வம்புழுக்கிறது, அவனை பிடிச்சி அடிக்கிறது, எல்லாமே ஃபன்னாக நடந்துக்கிட்டு இருக்கும். அவனும் அடி வாங்குறதும் அழுகிறதும் சகஜந்தானே அப்படின்னு நினச்சிருப்பான். இருந்தால் அது இது வந்து நான் சொல்கிறது ரியல், இது வந்து கேம், கேமில் விட்டுருங்க, ரியலை விட்டுருங்க. இப்போ கேமுக்கு வந்துடுவோம். ஃபுல்லாகவே ஆனால் நல்லா தாங்க ஐயன் விளாட்றான், வேறு மாதிரி மேட்ச் விளாட்றான், வேறு லெவலில். த்ரீ ஃபிங்கர் ஃபஸ்ட்டுங்க, இதுக்கு முன்னாடி ஐயன் டூ ஃபிங்கர் தான் விளாடுவான். அந்த டைமில் எனக்கு டூ ஃபிங்கர், நான் அந்த டைமில் நானும் டூ ஃபிங்கர் தானே, ஐயனுக்கு விளாடே வராது. ஐயன் எனக்கு பயந்து அவன் கார்டுலாம் சேர்த்து வச்சுருப்பான், கிட்டத்தட்ட எப்படி 15 கார்டுக்கு மேலாம் வச்சுருப்பான் ஐயன் முன்னாடி. முன்னாடினா ரொம்பலாம் சொல்ல, ரொம்ப முன்னாடி போயிடாதீங்க, ரீசெண்டாக. அதாவது இவன் த்ரீ ஃபிங்கர் பழகின ஒரு ஒரு வருஷம் இருக்குமா, ஐயன் த்ரீ ஃபிங்கர் பழகி ஒரு ஒரு வருஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னே கூட்டி த்ரீ ஃபிங்கர் பழகிற முன்னே கூட்டி நான் அவன் ஃபுல்லாகவே டூ ஃபிங்கர் தான், 15 கார்டுக்கு மேலே வச்சுருப்பான் ஃபுல்லாகவே. நான் அவனை ஃபுல்லாக எல்லாம் என்ன ஏதாவது ஒன்று ரெண்டு கார்டில் மட்டும் தான் ஜெயிப்பான், மற்றபடி எல்லா கார்ட்லேயுமே நான் அவனை அடிச்சிருவேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு ஹெட்ஷாட்டு இந்த ட்ராக் தூக்கும்ல, அந்த ட்ராக் தூக்குறது எனக்கு முன்னாடியே தெரியும். இப்போவும் இப்போ எப்படி அடிக்கிறேனோ அப்போவும் அதே மாதிரி தான் அடிப்பேன். ஏன்னா ஹெட்ஷாட் உழுதா பாடியில் பட்டு ஹெட்ஷாட் ஏறும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் அப்பவும் அடிப்பேன். அந்த டைம்லலாம் ஐயனெல்லாம் நல்லா அடித்து விட்ருவேன். இப்போ என்னன்னு தெரியல, த்ரீ ஃபிங்கர் பழகணுன்னு ஓவர் ஆடுறான் ஐயன். சரி வாங்கங்க, ஃபுல்லாக நம்ம கதையை விட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, 1 நிமிஷம் தாங்க இருக்குது. அந்த 1 நிமிஷத்துலேயே நம்ம மேட்சை பற்றி பார்ப்போம். வேறு லெவலில் ஹெட்ஷாட்டும் அடித்தாங்க, பாடி ஷாட்டும் அடித்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, இந்த ஐயன் அழுத்தி பிடிச்சிட்டா அந்த இந்த இதில் ஹெட்டில் பட்ட மாதிரியே தெரில, பட் இருந்தாலும் அவருக்கு ஹெட்ஷாட்டு தான் உளுந்ததே. நான் இந்த இதை இத்தனைக்கும் இந்த மேட்ச்சில் ஐயன் சொல்கிறான், அவன் வந்து டிஸ்கார்டில் இருந்தான், டிஸ்கார்ட் லிங்கில் இருந்தான். இது அந்த டைமில் வந்து ஃபீனிக்ஸ் வந்து லைவ் போட்டிருந்தான், லைவில் தான் நானும் போய் சண்டையிலேருந்து ஐயன் அடித்தது. ஒன் டேப் அடிக்கிறேன்னு, ஒன் டேப் தான் அந்த மேட்ச் ஃபுல்லாகவே இழுப்பான். இந்த மேட்ச் ஒன் டேப் அடிக்கணும் தான் சவால் விட்டுருந்தான், இந்த மேட்ச் நான் ஒன் டேப் அடிக்கிறேன் அப்படின்னு. ஒன் டேப் அந்த சவாலே அவன் உண்மையில் ஜெயிச்சிட்டாங்க. இந்த இதில் அழுத்துனானா, ஆனால் அதுக்கப்புறம் அழுத்த வேண்டாம், ஃபுல்லாகவே ஒன் டேப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன் டேப் அடிப்பான். கடைசியில் ஒன் டேப் உளுந்துடும், ஏதோ குருட்டாம் போகல உழுதா அவனே அடிக்கிறானா ஏலே அப்படின்ட்டு உளுந்துடும். நான் இப்போ முதல்ல ஸ்டார்டிங்கை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒன் டேப் உளுந்துருச்சா ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா. அதாவது எனக்கும் ஒரு ஒத்த உசுருடான்னு பாட்டெலாம் படித்தேன்னு, அந்த பாட்டுக்கு வந்து நீ நானும் வேறு இல்லைடா நம்ம ரெண்டு ஒரு ஒத்த உசுருலான்னு அவருக்கு பாட்டுலாம் படித்தேங்க. பாட்டு படித்து அது எதற்காகனா அவர் நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிற பாட்டு படித்தேன். நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நாங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக அந்த பாட்டுக்கு கரெக்டாக செட் ஆகிட்டோம்னு. எப்படின்னா நானும் ஐயன்ட்டு ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சேன், இவரும் ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காரு. இதை பற்றி தான் நான் கடைசியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் சரிங்களா. இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இதை விட நம்ம சாயங்காலம் 5 மணி இல்லை 6 மணிக்கெலாம் லைவ் ஆரம்பிச்சிருவோம், லைவில் சந்திப்போம் சரிங்களா. பாய் பாய் கைஸ்.